ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து வட்டி இல்லா கடனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்கள்ல வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து அப்டேட்ல இருக்குது. இந்த திட்டத்து மூலியமா விவசாயிகள் வந்து வட்டி இல்லா கடனை வந்து நீங்க பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். யாருக்கெல்லாம் இந்த திட்டத்துல வந்து கடன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம யார் யார் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், என்ன டாக்குமெண்ட்லாம் இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து ஜாங்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஏ டு இசட் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தற்போது அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வந்து வாங்கிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டியில்லா கால்நடை பராமரிப்பு கடன்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன்கள், சுய உதவிக்குழு கடன்கள், கறவை மாடு ஆடு வளர்ப்பு கடன்கள் போன்ற அனைத்து விதமான கடன்களும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நடப்பாண்டில், அதாவது இந்த கரண்ட் இந்த இயர்ல வந்து 1/4/2023 முதல் 13/12/2023 வரை இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 52,827 விவசாயிகளுக்கு 458 கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 458 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வட்டியில்லா கடன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பயிர் கடன்கள் மற்றும் 15,59 விவசாயிகளுக்கும் 63 கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் உங்களுக்கு வட்டியில்லா கடனை வந்து கால்நடை பராமரிப்பு கடனாக வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ 4/2023 4வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் வந்து இவ்வளோ கடனை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஜாங்ஷன் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதில் முக்கியமான வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கெல்லாம் போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது, இந்த கடன் தேவைப்படும் விவசாயிகள் நில உரிமை தொடர்பான 10-1, அதாவது வந்து நம்ம ஆன்லைன் சிட்டான்னு சொல்லணும் இல்லையா, ஆன்லைன் சிட்டா, கிராம நிர்வாக அலுவலர் சான்று, விஓ சர்டிஃபிகேட்டு, அடங்கல் சான்று, ஆதார் அட்டை, அதாவது யார் பேரில் வந்து அந்த லேண்ட் இருக்கோ அவங்களுடைய பேரில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, வாக்காளர் அட்டை ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை நீங்கள் அணுகணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வட்டியெல்லாம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வட்டியில்லா பயிர் கடன்கள், வட்டியில்லாம் கால்நடை பராமரிப்பு கடன்கள் மற்றும் இதர கடன்கள் பெற்று பயன்பெறலாம் அப்படிங்கிற தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக இல்லாத விவசாயிகளும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வந்து இந்த கூட்டுறவு கடன் சங்கங்களில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து பொருந்தும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக இருப்பதாக ஃபார்மராக நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்லாம் வந்து எனக்கு தெரிய வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நீங்கள் ஒரு ஃபார்மராக இருக்கீங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்கள் இல்லாத விவசாயிகளும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உறுப்பினர் படிவத்தினை பெற்று 110 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு தொகை மற்றும் நுழைவு கட்டணம் செலுத்தி உடன் உறுப்பினராக இணைந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு மெம்பராக நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நீங்கள் லோனை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது, ஏன்னா இது வந்து பேசிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணதில். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக ரெடிக்கிட்டா உங்களுக்கு வந்து இது அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு டவுட் வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, சங்கங்களில் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அல்லாத விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உரங்களை சில்லறை விற்பனை மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய லேண்டுக்கு, உங்களுடைய விவசாயம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான சம்மந்தமான லேண்டுக்கு நீங்கள் உரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளியில் தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கூட்டுறவு சங்கங்கள்லேயே வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து முன் வச்சுருக்காங்க. இது எல்லா மாவட்டத்துக்கும் தான் வந்து பொருந்தும். இப்போதைக்கு வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்து இந்த லோன் ரிலேட்டடாக ஜாங்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா வெளியிலேயே வந்து போர்டு வந்து வச்சிருப்பாங்க, ஜியோ ரிலீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஃபார்ம் கேட்டு இதில் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் இதில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு டெடிக்கேட்டாக நீங்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு
உங்களுடைய விவசாயிகள் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு புத்தம்போது ஸ்கீமை பத்தி சந்திப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.